ராமனாக மாறுவீர்களா? இது எவ்வாறு நிகழும்? ராமனாக எவ்வாறு மாறுவீர்கள்? சீதையை பிராப்தம் பெறுவதற்கு இது பலன் தரும் மார்க்கமாய் விளங்கும். நான் ராமனாய் மாற வேண்டும். ஆனால் ராவணா, எதற்காக உன்னில் இந்த மாற்றம் ஏற்பட்டது? மாற்றம் தோன்றும் அளவு யுத்த பூமியில் என்ன நிகழ்ந்தது? ராமனால் ஏற்பட்ட விளைவு. ராமன் யார் என்பதை நான் இன்று வெகுவாய் அறிந்தேன். ராமன் என்பவனை சீதை என்பவள் எதற்காக தன் உயிரினும் மேலாய் கருதுகிறாள் என்று அறிந்தேன். ராமனை பற்றி அவள் உரைத்தது சரியே. வீரத்தை தேகத்தில் அடக்கியவன், தர்மத்தை தன் வழியாய் வாழ்ந்து காட்டுபவன், பண்புள்ள குணாளன், சீர்மிகு சீராளன், அவனே சீதையின் மனங்கவர் மணாளன். சீதை என்பவள் ஏன் என்னை நிராகரித்தாள் என்பதை இன்று நான் உணர்ந்தேன். ஆகையால் முடிவொன்று மேற்கொண்டேன். அந்த சீதை ராவணனை நிராகரிக்கலாம், ஆனால் ராமனில் மறைந்த ராவணனை அவளால் நிராகரிக்க இயலாது. ஆம், ராமனின் ரூபம் தரித்து அவளை நான் சந்திப்பேன். இது எவ்வாறு சம்பவிக்கும்? ராமனின் ரூபத்தை நீ எவ்வாறு ஏற்பாய் ராவணா? ராவணனும் நான் ராமனாய் மாறுவேன் என எவரும் தங்கள் சொப்பனத்திலும் சிந்தித்திருக்க மாட்டார்கள். சீதை உட்பட நான் எனது மாய சக்திகளை பிரயோகித்து ராமனின் ரூபம் தரித்து சீதை என்பவளை சந்திப்பேன். அப்போது சீதையனை சுவீகரிப்பாள். மாய சக்திகளை பெறுவதற்கு சில தாந்திரீக அனுஷ்டானங்களை நிகழ்த்த வேண்டும். புறப்படுகிறேன். ஒருவேளை லங்கேசர் ஸ்ரீ ராமராய் ரூபம் தரிப்பதில் வெற்றி பெற்றால் பெரும் அனர்த்தம் நிகழ்ந்துவிடும். இன்று யுத்தக்களம் பிரவேசித்த ராவணன் போரிடாமல் திரும்பினான். அவன் வதைக்கப்பட்டிருந்தால் இன்று யுத்தம் முடிவடைந்திருக்கும். ஆனால் ரகுநந்தர் இன்றைய யுத்தத்தை துவங்குவதற்கு முன்னரே அதை தடுத்தார். மாதா, இன்று ரகுநந்தர் யுத்தத்தை துவங்காதிருந்திருக்கலாம், ஆனால் இன்றைய தோல்வி ராவணனுடையதே. இதன் பொருள் என்ன? போரிடாமல் எவ்வாறு ராவணன் தோல்வியுறுவான்? இரு சக்திகள் இன்று ஒருவரை ஒருவர் எதிர்த்து நின்றும் முடிவு ஏற்படவில்லை. இன்றைய தினம் சமர்க்களத்தில் தர்மம் மற்றும் அதர்மம் ஒன்றையொன்று எதிர்த்து நின்றன. மகிமையும் மகத்துவமும் பொருந்திய தர்மத்தின் சக்தி தன்னுடைய தேஜஸின் மூலமாக அதர்மத்தின் உறுதியை நிலைகுலையச் செய்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆகையால் இன்று யுத்த பூமியில் ராவணன் மற்றும் ரகுநந்தர் ஒருவரையொருவர் எதிர்த்து நின்ற நிகழ்வு அர்த்தமற்றதாகாது. இந்த நிகழ்வால் ஒருவேளை துர்நிகழ்வும் உருவாகலாம். நீ கூறுவதும் சரியே. ஆனால் ராவணனை தர்ம சக்தி கொண்டல்ல, புஜபல சக்தியைக் கொண்டு மண்ணில் சாய்க்க வேண்டும். தன்னுடைய பலம் பற்றி எண்ணி ஆணவம் கொண்டிருக்கும் ராவணனுக்கு தர்ம உபதேசம் நல்குவது வீணாகும். அனைவரும் சற்று சிந்தித்து பாருங்கள். ஸ்ரீராமரின் தரிசனத்தை பெற்றதும் நம்முடைய சிரமானது அவரை வணங்கியது. ஆனால் அவருக்கு அருகில் நின்றும் ராவணனிடம் மாற்றம் ஏதும் தென்படவில்லை. வானர அரசே, யுத்தம் பற்றிய உனது எண்ணம் வீரம் வெளிப்படுத்தும் வீரனை சார்ந்தது. ஆனால் ராவணனை புஜபலம் கொண்டு வீழ்த்துவதைக் காட்டிலும் அதிமுக்கியமானது அவன் ஹிருதயத்தின் எண்ணங்களில் தோல்வியின் சிந்தனையை உருவாக்குவது. அவனில் உள்ள அகங்காரம் ஆணவத்தை நிர்மூலமாக்கி சிதைப்பது. யுத்தம் துவங்குவதற்கு முன்னரே அவனுடைய அறியாமை அவனுடைய பாவங்களை உணரச் செய்வது. தவறை உரைத்து அவனை
பலகீனமடைய செய்வது. அன்பு சுக்ரீவா, இன்று பிரபு ஸ்ரீராமர் தர்மம் மற்றும் நியதிகளை பற்றி உரைத்தது இதை அடிப்படையாய் கொண்ட செயல். இது துவக்கம் மட்டுமே சுக்ரீவா. இம்முயற்சியின் விளைவு தக்க தருணம் கனியும் வேளை புலப்படும். உன் வார்த்தைகள் சத்தியமாகும் மகளே. பிரபு ஸ்ரீராமரை கண்ட மாத்திரத்திலேயே என்னில் உறைந்திருந்த அகங்காரம் நிர்மூலமானது. ஒளிரும் தர்மத்தின் ஜோதியானது அதர்ம ரூபம் தரித்த அசத்திய கார் இருளை விரட்ட வல்லது. தமையனே, தாம் இன்னும் உறங்கவில்லையா? உன்னுடைய மனவேதனையை உணர்கிறேன். வேதனை ஏதுமில்லை தமையனே. ராவணன் என்பவன் அதர்மி ஆவான். வாழ்வில் அவன் அதர்மத்தை அனுசரிப்பவன், நீதி யாதென்பதை அறியாதவன். இன்று யுத்த களத்தில் அவனை தாங்கள் வதைக்கவில்லை. அண்ணியார் வேதனை இன்றோடு முடியும் என்று எண்ணினேன். லங்கையின் சிறைவாழ்வு முடிவரும் என்று கருதினேன். தாமும் அண்ணியாரும் நானும் பஞ்சவடியில் வாழ்ந்தது போல் ஆனந்த வாழ்வை துவங்குவோம் என எண்ணினேன். நாளை ஆதவன் விடியல் நான் அன்னையாய் கருதும் என் அண்ணியார் வாழ்வில் விடியலை உருவாக்கும் என உணர்ந்தேன். தாம் அண்ணியாரோடு நாளை இணைவீர்கள் என மகிழ்ந்தேன். இவற்றில் ஏதும் நிகழவில்லை. லக்ஷ்மணா, நான் உனது வேதனையை உணர்கிறேன். நிகழும் இந்த யுத்தத்தை இன்றே முடிவுறச் செய்ய வேண்டும் என எண்ணியிருந்தேன். ஆனால் லக்ஷ்மணா, உலகில் வாழ்பவன் எண்ணத்தை விட உலக நியதி உத்தமமானதாகும். நிகழும் யுத்தம் நமது எண்ணத்தை சார்ந்ததல்ல லக்ஷ்மணா. மூ உலகும் நம்மை காண்கின்றன. நம்மால் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்கள் அகிலத்தில் தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும். நம் செயல்கள் ஒவ்வொன்றும் அகிலத்தின் மேன்மைக்கு வழிவகுக்க வேண்டும். இந்த யுத்தமானது நாளை தோன்றவிருக்கும் சமுதாயத்தின் நல்வாழ்விற்கு வழிகாட்டுதலாய் விளங்க வேண்டும். ஆகையால் லக்ஷ்மணா, இன்று நம் ஹிருதயத்தில் தோன்றுகின்ற வேதனை துக்கம் இவ்விரண்டையும் விலக்கி வைத்து உலக நன்மை வருங்கால வாழ்விற்கான மேன்மைக்கு வழிவகுக்க வேண்டும். உத்தரவு தமையனே. தாமதமாவதன் காரணம் என்ன? லங்கேசரே, இந்த அனுஷ்டானம் தம்மில் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. தாம் ராமனின் ரூபத்தை தரிப்பது சாத்தியமற்றதோ என்ற எண்ணம் எழுகிறது. எனக்கு ராமன் ரூபம் வழங்காவிடில் உன் தேகம் உயிர் பெற்றிருப்பது தவறாகும். லங்காதிபதியே,
அப்பாவிகளான இப்புரோகிதர்களை வதைப்பதால் தாம் அந்த சித்தியை பெற இயலுமா? ஒரு சத்தியம் உணருங்கள். தமக்கும் ஸ்ரீராமருக்கும் இடையில் எண்ணங்களில், சிந்தனைகளில், குணத்தினில் பெரும் வேறுபாடுள்ளது. ஸ்ரீராமர் தர்மம் எனில் தாம் சாட்சாத் அதர்மம். அந்த ரகுநந்தர் ராமர் சத்தியம் எனில் லங்காதிபதி அசத்தியம். தசரத நந்தர் ஒளி பொருந்திய ஜோதி எனில் லங்கேசர் காரிருளாவார். ஸ்ரீராமர் பவித்ரம் எனில் தாமோ அபவித்ரம். அதர்மங்கள் புரிந்ததால் ஸ்ரீராமரின் திவ்யத்துவம் பொருந்திய அற்புத ரூபத்தை தரிக்க தம்மால் இயலவில்லை அரசே. ஸ்ரீராமரை போல் தாம் மாற வேண்டும் எனில் அவர் கொண்டிருக்கும் சத்குணங்களையும் சத்கர்மங்களையும் தாம் தமதாக்க வேண்டும் அரசே. பரிகாரம் எனும் கண்ணீரை கொண்டு தமது ஆத்மாவை தாம் குளிர்விக்க வேண்டியது அவசியம். மண்டோதரி! என்னுடைய வாழ்வின் மாபெரும் முரண்பாடு இதுவே ஆகும். என் மனம் விருப்பம் கொண்டும் எனது இன்னுயிரை மாய்க்க இயலவில்லை என்னால். காரணம், எனது பரிபூர்ண வாழ்வை நான் தமக்காக சமர்ப்பித்துள்ளேன். என் வாழ்வு மற்றும் மரணம் இரண்டின் மீதும் தாம் அதிகாரம் கொண்டவர். மண்டோதரியை தமது கரம் கொண்டு வதைத்து வாழ்விற்கு முக்தி நல்குங்கள் அரசே. இயலாது, என்னால் உன்னை வதைக்க இயலாது. ஆனால் நான் ராமனாய் மாறுவதை எவராலும் தடுக்க இயலாது. ராட்சசர்களே, இந்த லங்காதிபதி ராவணன் தம் அனைவரையும் வென்று பெரும் யுத்தத்தில் வென்றார். ஆகையால் தாம் அனைவரும் எனக்கு அளித்த வாக்கை இன்று நிறைவேற்ற வேண்டும். தம் அனைவரையும் லங்காதிபதி ராவணன் எதிர்வர உத்தரவிடுகிறார். இக்கணமே என் முன் தோன்றி ராவணனை வணங்குவீர்களாக. உத்தரவிடுங்கள் லங்கேசரே. நான் ராமனின் ரூபம் தரிக்க வேண்டும். திரிலோகபதியே, தாம் தசரத நந்தன் ராமனை பற்றி உரைக்கின்றீர்களா? ஆம். ஆனால் லங்கேசரே, அச்செயல் அசம்பவம். ஸ்ரீராமர் திவ்ய யோகத்தையும் அற்புத சக்திகளையும் பெற்றவர். இந்த அகிலத்தில் அவரை போல் எவராலும் ரூபம் தரிக்க இயலாது. இயலாது என உரைக்க தம்மை நான் இவ்விடம் வரவழைக்கவில்லை. எவ்வாறாவது நான் அந்த ராமனின் ரூபம் தரிக்க வேண்டும். லங்கேசரே, ஸ்ரீராமர் சாட்சாத் சத்தியமாவார். இன்று எமது சக்திகளை கொண்டு தாம் அவரின் ரூபத்தை ஒருவேளை தரித்தால் அதன் பிறகு தாம் தம்முடைய மிஞ்சியுள்ள வாழ்வில் வேறு ரூபத்தை தரிக்க இயலாது. ராவணரே, அவரின் யோகபலம், உறைந்துள்ள திவ்ய சக்திகளால் தம்முடைய சம்பூர்ண மாய சக்திகள் அழிந்துவிடும். தாம் ஸ்ரீராமராய் மாற எண்ணுவதன் பொருள் தம்முடைய அழிவாகும். லங்கேசரே,
அச்செயல் புரிய வேண்டாம். ராமனாய் மாறினால் நான் அனைத்தையும் பெறுவேன். தாமதிக்காது என் நாணையை நிறைவேற்றுங்கள். தன் உருவத்தை மாற்றி ராமனாய் மாறினான். இன்று பெரும் சௌபாக்கியமான தினம். ஸ்ரீராமரும் சீதையும் சந்திக்கும் அற்புத நிகழ்வு இன்று நிகழும் என்று நான் எண்ணவில்லை. சீதையின் ராமன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சீதையின் ராமன் தொடர்கிறது. தந்தை வருகை தாமதமாவது ஏன்? அச்சம் கொண்டதன் காரணம் என்ன? யுவராஜரே, அந்த வனவாசி ராமன் ராஜபவனத்திற்குள் பிரவேசித்து விட்டார். அறிவும் ஒழுங்கியதா உனக்கு? அந்த வனவாசி ராமன் இவ்விடம் வருவது அசம்பாவமாகும். அதை உணருங்கள். வனவாசி ராமா, நற்செயல் புரிந்தாய், மரணத்தின் வாயிலை நாடி வந்துள்ளாய். இன்று உன் மரணம் நிச்சயம். மேகநாதா, தந்தையே, தாமா? ஆம் மேகநாதா, நானே லங்கேசன். எவ்வாறு நீ என் ரூபம் கண்டு கோபம் கொண்டு என எதிர்க்கத் துணிந்தாயோ அதுபோலவே சீதையனும் நங்கை எனது ராம ரூபம் கண்டு என்னை சுவீகரிக்க வேண்டும். இன்று பெரும் சௌபாக்கியமான தினம். ஸ்ரீராமரும் சீதையும் சந்திக்கும் அற்புத நிகழ்வு இன்று நிகழும் என்று நான் எண்ணவில்லை. சீதையின் ராமன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சீதையின் ராமன் தொடர்கிறது. ஓம் த்ரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவ
சீதா. ரகுநந்தர், இன்று பெரும் சௌபாக்கியமான தினம். ஸ்ரீராமரும் சீதையும் சந்திக்கும் அற்புத நிகழ்வு இன்று நிகழும் என்று நான் எண்ணவில்லை. எல்லாம் வல்ல இறைவன் இன்று இவ்விருவரையும் இணைத்து விட்டான். சீதையை அந்த வனவாசி ராமனிடம் ஒப்படைத்துவிடும் அதி விரைவாக. ராமனின் பாதங்களில் சரணடைவார். அந்த ராமன் உனை மன்னிக்காவிடில் அவரின் பாதம் பற்றி நீ மன்றாட வேண்டும். ரகுநந்தரே, காண்பாய் சீதா, உன் துன்பங்களை போக்க நான் வந்துவிட்டேன். பிரிந்திருந்த வேளை நாம் இருவரும் அநேக துன்பங்களை அனுபவித்தோம்.